ஜிப்ஸி திரைப்படம் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த படத்தினுடைய ட்ரெய்லர் லான்ச் பண்ணாங்க. ராஜமுருகன் இயக்கத்தில் முதல் முறையாக ஜீவா நடிச்சிருக்கிற படம். இந்த படத்தோட ட்ரெய்லருக்கு ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. இந்த ஜிப்ஸி திரைப்படம் பார்த்தீங்கன்னா ராஜமுருகனுக்கு மூணாவது படங்க. இதே பேர்ல ஏற்கனவே ஒரு நாவலும் எழுதியிருக்காரு. கிட்டத்தட்ட அந்த நாவலை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்தியன் பாலிடிக்ஸ், ஒரு சாதி ரீதியான மத ரீதியான நிறைய கருத்துக்கள் உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. பட் ஸ்டில் எல்லாத்தையும் தாண்டி பாத்தீங்கன்னா ஜீவாவோட நடிப்பு ரொம்ப சூப்பரா இருக்குன்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. தொடர்ந்து தோல்வி படங்களை கொடுத்துட்டு இருந்த ஜீவாக்கு ஜிப்ஸி திரைப்படத்தின் ட்ரெய்லர் வெற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தெம்பு கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம ஜீவா ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்கதா சொல்றாங்க. அது என்னன்னா, காமெடியான கமர்ஷியலான படங்கள் அதிகமான நடிக்கிறதை விட்டுட்டு நல்ல கதைகளா தேர்ந்தெடுத்து நடிக்கணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில பாத்தீங்கன்னா ஜிப்ஸி முக்கியமான திரைப்படம். ஜீவா இன்னொரு முக்கியமான படத்திலையும் கமெடியா இருக்காரு. அந்த படத்துல ஒரு கிரிக்கெட் வீரராக நடிக்க போறாரு. இயல்புலயே பாத்தீங்கன்னா ஜீவா வந்து ஒரு கிரிக்கெட் பிளேயர் தாங்க. ஸ்கூல்ல காலேஜ்ல எல்லாம் விளையாண்டுருக்காரு. நம்ம கூட பாத்தீங்கன்னா நிறைய நட்சத்திர கிரிக்கெட் போட்டிகள் பாத்தீங்கன்னா ஜீவா நல்லா விளையாண்டுருக்கதா பாத்திருக்கோம். அப்படி இருந்தும் கூட இந்த படத்துக்காக ஸ்பெஷலா ட்ரைனிங் போயிட்டு இருக்காரு. இந்த படத்தை இயக்க போறது இந்தி இயக்குனர் கபீர் கான். இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நிறைய பயோபிக் மூவிஸ் வந்திருந்தாலும் இந்த பயோபிக் மூவி பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கிரிக்கெட் உலகத்தை மையமாச்சு எடுக்கக்கூடிய படம் அப்படின்னு சொல்றாங்க. அதுல குறிப்பாக 1983 பாத்தீங்கன்னா இந்திய அணி உலக கோப்பையை ஜெயிச்சாங்கல்ல, இதுதான் படத்தின் மைய கருவம். இந்த படம் வந்து ஒரு மல்டி ஸ்டார் மூவி, ஒரு பாலிவுட் மூவி, ஹிந்தி மூவி. இத விஜய் தேவரகொண்டா, ஜீவா இது இல்லாம நிறைய பாலிவுட் ஆக்டர்ஸ் நடிக்க போறாங்கிறதா லேட்டஸ்ட் செய்தி. ஹாய் வியூவர்ஸ், உங்களுடைய போரிங் டைமை என்டர்டெயின்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.